அனைவருக்கும் வணக்கம். ஆண்டி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார் பழனி மலை முருகன். அறுபடை வீடுகளில் முதல் வீடான பழனி திருக்கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் பழனி முருகன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றியும் பழனி முருகனின் ரகசியங்களை பற்றியும் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கோவில் மட்டுமல்ல, கோவிலின் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட நவபாசான முருகன் சிலை பல்வேறு சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டிருக்கு. இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிலையை அபிஷேகம் செய்து கொடுக்கப்படும் பிரசாதம் பல்வேறு உடல் பிணிகளை போக்கும் அருமருந்தாக இருக்குது. தண்டாயுதவாணி விக்கிரகத்திற்கு 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறாங்க. நல்லெண்ணெய், பஞ்சாமிரதம், சந்தனம், விபூதி, பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டும் பயன்படுத்தப்படுது. இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்ற எல்லாமே தண்டாயுதபாணியின் சிரசில் வைத்தவுடன் அகற்றுறாங்க. அதாவது முடி முதல் அடிவரை என்கின்ற முழு அபிஷேகம் சந்தனத்துக்கும் பன்னீருக்கும் மட்டும்தான் இருக்குது. இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம். இது கிடைப்பது மிக புண்ணியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு நாளைக்கு 6 முறைக்கு தண்டாயுதபாணிக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. இது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். அபிஷேகம் முடிந்து அலங்காரம் செய்துவிட்டால் பின்னர் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது. இரவில் முருகனின் மார்பில் வட்ட வடிவில் சந்தனக்காப்பு சாத்துறாங்க. விக்கிரகத்தின் புருவங்களுக்கிடையே ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும். 300 காலத்திலாம் சந்தனக்காப்பை முகத்தில் சாத்தி கொண்டிருந்தாங்க. பின்னாளில் இந்த முறை மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தண்டாயுதபாணி விக்கிரகம் மிகுந்த சூடாக இருக்கும். இதனால் இரவு முழுவதுமே அந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்கிறதாக சொல்லப்படுது. தண்டாயுதபாணியின் சிலையில் நெற்றியில் ருத்ராட்சம், கண், மூக்கு, வாய், தோள்கள், கைவிரல்கள் போன்றவை மிக அற்புதமான ஒளியால் செதுக்கப்பட்டது போல தெளிவாக இருக்கும். இது போகரின் கைவண்ணம் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 9 வருடம். அம்பாள், முருகர், அகத்தியர் இவர்களுடைய உத்தரவுக்கு பின்தான் போகர் இப்படி ஒரு சக்தி வாய்ந்த சிலையை செய்ய முயற்சி எடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இதற்காக 4000-க்கும் மேற்பட்ட மூலிகைகளில் பல இடங்களில் இருந்து கொண்டு வந்து தயார் பண்ணியிருக்காங்க. 81 சித்தர்கள் இந்த நவபாசான சிலையை செஞ்சுருக்காங்க. இது பொதுநல எண்ணத்துடன் செய்யப்பட்டுள்ளதால் காலமும் இயற்கையும் தன் சீற்றத்தை குறைத்து கொண்டு சித்தர்களுக்கு உதவி செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்குது. அகத்தியர் உத்தரவால் ஒரு அசுரன் 2 மலைகளை காவடி போல சுமந்து செல்ல பொதிகை நோக்கி முருகனவனை தடுத்து நிறுத்தி போரில் தோற்கடித்து 2 மலைகளையுமே இப்போது இருக்கும் இடத்துல வைக்க வைத்திருக்காங்க. இதற்கு ஒரு புராண கதையும் இருக்குது. போகர் இகப்பரத்தில் இருக்கும்போது தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முருகனை மேற்கு திசை நோக்கி பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இதனால் மலைநாட்டில் உள்ளவர்களுக்கு பழனிமலை முருகன் குலதெய்வமாக இருக்கார். கல்லில் சிலை செய்து பிரதிஷ்டை செய்து கட்டிய எத்தனையோ கோவில்கள் சிதிலமடைந்த போதிலும் நவபாசானத்தால் சிலை செய்த இந்த கோவில் மேலும் மேலும் மறந்து கொண்டிருப்பதன் காரணம் சித்தர்களின் மகிமை அப்படின்னே சொல்லலாம். தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது. இவரை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியிலும் இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக இன்னொரு நுணுக்க தகவலும் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட கோவிலாக தான் பழனிமலை தண்டாயுதபாணி கோவில் இருக்குது. பழனிமலைக்கு செல்வதால் சனி கிரக பாதிப்புகள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பழனிமலை முருகன் கோவிலின் மூலவர் சிலை பல விதமான மூலிகைகளை கொண்டு போகர் தனது கையால் செய்த சிலையாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முருகனின் தலையில் இருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலை, கண், மூக்கு, வாய், கைவிரைகள் என அனைத்துமே உளி கொண்டு செதுக்கியது போல காட்சி தருவது இந்த சிலையின் மற்றொரு தனி சிறப்பு அப்படின்னே சொல்லப்படுது. பழனிமலையில் மூலவராக வீற்றிருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமியின் சிலை நவபாசானத்தால் ஆனது. இது போகர் சித்தரால் உருவாக்கப்பட்டது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த நவபாசான சிலையை உருவாக்கப்பட
கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு முன்பு உருவாக்கப்பட்ட ஒரு சிலையை இன்று வரை மருத்துவ குணம் மாறாமல் இருப்பது போன்ற பழனி முருகன் சிலை பற்றிய பல விஷயங்கள் அதிசயங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. பாசனம் என்றால் விஷத்தன்மை கொண்ட பொருள் என்பதன் அர்த்தம். 9 வகையான விஷத்தன்மை கொண்ட பொருட்களில் பிரசாதமாக வைத்து செய்யப்பட்டதே நவபாசான சிலை. பாசனம் என்பது மொத்தம் 64வது வகையாக இருக்குது. அதில் நீலி என்ற பாசனம் மற்ற 63 வகையான பாசனங்களின் நச்சுத்தன்மையும் முறித்துவிடும் என்று தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. பக்தியிலும் ஆணவம் கூடாது என்பது திரௌபதியின் புரிய வைத்த கிருஷ்ணரின் கூற்று அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பழனி முருகன் சிலை நவபாசனம் எனப்படும் 9 வகையான பொருட்கள் மட்டுமல்ல 4000 அதிகமான மூலிகைகளால் செய்யப்பட்டது. இவை பொதுவாக பாசனம் என்று குறிப்பிடப்படுது. தெய்வ உத்தரவின் பேரில் போகர் சிலை இந்த நவபாசன சிலையை செய்ததாக சொல்லப்படுது. இந்த சிலையை செய்வதற்கு போகர் எடுத்துக்கொண்ட கால அளவு 9 ஆண்டுகள். இந்த சிலையை செய்ய பயன்படுத்தப்படும் 9 வகையான பாசன பொருட்கள் 9 வகையான இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மைகளை கொண்டிருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. பழனிமலை முருகன் சிலையில் சேர்க்கப்பட்டுள்ள 9 பாசன பொருட்கள் ஒவ்வொன்றுமே நவ கிரகங்களுடன் தொடர்புடையது. ஒவ்வொரு பொருட்களுமே ஒரு நவகிரகத்தின் தன்மையை கொண்டதாக பழனிமலை முருகனை வழிபட்டால் நவ கிரகங்களையும் வழிபட்ட பலன்களை பெற முடியும். நவ கிரக தோஷம் உள்ளவர்கள் பழனி முருகன் கோவில் சென்று வழிபடுவதால் நீங்கிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பழனி தண்டாயுதபாணி சிலைக்கு 1 நாளைக்கு 6 முறைக்கு அபிஷேகம் செய்யப்படும். நல்லெண்ணெய், விபூதி, சந்தனம், பஞ்சாமிர்தம் இவை 4 பொருட்கள் மட்டுமே சிலை முழுவதும் படும் வகையில் அபிஷேகத்திற்கு பயன்படுத்தப்படுது. மார்கழி மாதத்தில் மட்டும் பன்னீர் மற்றும் பால் அபிஷேகம் செய்யப்படுறதாகவும் ஒரு அபிஷேகம் என்பது 5 முதல் 7 நிமிடத்திற்குள் முடிந்துவிடும். ஒரு முறை அபிஷேகம் அலங்காரம் முடிந்துவிட்டால் மீண்டும் அடுத்த அபிஷேகம் வரை மாலை சாற்றுவதோ பூக்களால் அர்ச்சனை செய்வதோ கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. பழனிமலை முருகன் சிலையின் மார்பில் இரவில் வட்ட வடிவில் சந்தன காப்பு வைக்கிறாங்க. அதே போல் நெற்றியில் 2 புருவங்களுக்கும் இடையே சிறிய சந்தன பொட்டு வைக்கப்படுது. பழனிமலை முருகன் சிலை எப்பொழுதுமே உஷ்ணத்துடன் காணப்படுவதால் அவ்வாறு சந்தன காப்பு இடப்படுவதாலும் காலையில் நடை திறக்கப்படும் போது அந்த உஷ்ணத்தால் பழனி முருகனின் சிலை முழுவதுமே வியர்வை துளிகள் காணப்படும் என சொல்லப்படுது. பழனி சிலை மீது வியர்ந்த நீர் அபிஷேக நீருடன் கலக்கப்பட்டு காலை அபிஷேகத்திற்கு அங்கு வருவர்களுக்கு தீர்த்த பிரசாதமாக வழங்கப்படுறாங்க. முருகனின் சிலையில் வேர்த்தல் நீர் கலந்த தீர்த்தம், முருகனின் திருமார்பில் இரவில் சந்தனம் ஆகியவை அனைத்துமே பல விதமான நோய்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக அமைகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளை 3வதாக இருப்பது தான் பழனி. இந்த முருகப்பெருமானுக்கு தினமும் 6 முறை அபிஷேகம் அலங்காரம் செய்கிறாங்க. தண்டம் தாங்கி ஆண்டி கோலத்தில் இருக்கும் இந்த தலை இறைவனுக்கு தண்டாயுதபாணி என்ற பெயர். இவருக்கு சந்தனம், திருநீர், பஞ்சாமிர்தம், நல்லெண்ணெய் ஆகியவை 4 விதமான அபிஷேக பொருட்கள் மட்டும் உபயோகப்பட்டு வருது. மார்கழி மாதத்தில் மட்டும் அபிஷேகத்தில் பன்னீர் சேர்க்கப்படும். இந்த அபிஷேக பொருட்களில் சந்தனம், பன்னீர் தவிர மற்ற அனைத்துமே தண்டாயுதபாணியின் சிலையில் வைத்தவுடன் அகற்றப்படுது. இவரை முழுமையாக அபிஷேகிப்பதும் சந்தனமும் பன்னீரும் மட்டும்தான். நவபாசனத்தால் செய்யப்பட்ட முருகனின் சிலை மிகவும் சூடாக இருக்கும். எனவே இரவு முழுவதுமே இந்த விக்கிரகத்தில் இருந்து நீர் வெளிப்படும். அந்த நீரை அபிஷேக தீர்த்தத்துடன் கலந்து காலை அபிஷேகம் நடக்கும்போது அங்கிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறதாகவும் சொல்லப்படுது. தண்டாயுதபாணி சிலைக்கு இடது பக்கத்தில் ஒரு சிறிய மரகத லிங்கம் இருக்குது. இந்த மரகத லிங்கத்தை தரிசிக்க வலது பக்கமாக சென்று தீபம் காட்டுதல் வேண்டும். தீப ஒளி இல்லாமல் இந்த லிங்கத்தை நம்மால் தரிசிக்க முடியாது. பழனியில் 2 மரகத லிங்கம் இருக்குது. ஒன்று முருகன் சன்னதியிலும், இன்னொன்று போகர் சமாதியின் மேல். இந்த இரண்டையுமே போகர் பூஜை செய்ததாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.